அகத்தியர் யார் என்ற கேள்விக்கு விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தியர் திருடிகள் போற்றி, 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 ஓம் அகத்தியர் திருடிகள் போற்றி. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் ராஜசேகரன் அவர்கள், அகத்தியன் யார் ஒரு ஒரு கேள்வி. அடுத்து ஜென்மத்தை கடைத்தற்பதற்குரிய மார்க்கம் என்ன? அணுவில் அடுத்து உணவு முறை எந்த உணவு மேற்கொள்ள வேண்டும்? பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அகத்தியன், அகத்திய பெருமான் முதுபெரு ஞானி. அவர் ஞானம் அடைவதற்கு என்ன செய்தார்? அவர் முதுபெரு ஞானி, அகத்தி யாருன்னு தெரியும். அவர் கொள்கை என்ன? அவர் யாருன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய தவசியவர்கள். அவர் சொல்லும்போது மஸ்தான் சொல்லுவார், தேவரீர் திருவடியை காலாகவும் அட்டமா சித்திதன் தருள் புரியவும், சித்திரகணமெல்லாம் இனக்கருள் இறங்கவும், சித்தமை தருள் புரியவும், பாவியடியேன் செய்த பாவங்களெல்லாம் பறந்தோடு அருள் புரியவும், பக்குவம் அறிந்த என்னை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும், நாவுட்டு உரைக்கோனா ஜோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும், நம்பினே நையனே நட்டாட்டில் என் கைகள் அழிவிடாத அருள் புரியவும், மாவேகமாகமே தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகை மாங்குணங்குடிவாலும் என்னகத்தி சென்னை மௌன தேசியனான்னு சொன்னார் மஸ்தான் சொல்லும்போது. மிகப்பெரிய தவசி, மா தவசியவர். தவம் என்றால் என்ன? அவர் எப்படி அவர் முன்னேறினார்? முத அடிப்படை எடுத்துக்கிட்டார், சுப்பிரமணியர் பூஜை செய்தார். அசா ஞான பண்டிதன் உலக குரு, அவர் தான் இந்த துறைக்கு தலைவன். ஞானம் என்றால் சுப்பிரமணியர், சுப்பிரமணியர் ஞானம். ஞானம் என்பது என்ன? உடம்பை பற்றி அறிதல். உடம்பை பற்றி அறிகிறவர் நிச்சயம் உயிரை பற்றி அறிவார். உயிரை பற்றி அறிகின்றவர் நிச்சயம் இயற்கை கடவுளை பற்றி அறிவார். அது தன்னை பற்றி அறிவதே ஞானமாகும். ஆக முதுபெரு ஞானி ஆசான் சுப்பிரமணியரை அகத்தீசன் என்ன வணங்கினார்? ஞான பண்டிதா, சர்க்குருநாதா, அடியே நீ என்னை உணர வேண்டும், என்கிட்ட பலகீனங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், நீ அருள் செய்வன்னு கேட்டார். அப்போ என்னிடம் இருக்க குற்ற குறைகளை நான் என்னை உணர்த்தினால்தான் நான் தெளிவடைய முடியும். நான் ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறேன், ஆனால் அதுக்குரிய அறிவு, அதுக்குரிய அறிவும் பரிபக்கமும் நீ அருளை வேண்டும்னார். வேண்டுகோள் நியாயமான வேண்டுகோள். நான் என்னை அறிய வேண்டும். என்னை அறிந்த பின் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.